இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ரெண்டாவது ஒன்டே மேட்ச். இந்த ஒரு மேட்ச்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் சரியான ஒரு கம்பேக்காக மாசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்தோம். ஸோ இன்றைக்கே டாஸை வின் பண்ண ஆஸ்திரேலியா அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து விராட் கோலியும் பவுலிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்ததாக சொன்னார். பட் என்ன தான் இருந்தாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இந்திய சைடில் ரோஹித் சர்மா மற்றும் சிக்கன் தவான் வழக்கம் போல் கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்து நல்ல ஒரு பிளே கொடுத்துருந்தாங்க. ரோஹித் சர்மா ஒரு 6 for அடித்து மொத்தமாக 44 பாலுக்கு 48 ரன்கள் அடிச்சிருந்தார். எல்பிடபிள்யூல அவுட் ஆயிடுவார், அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு ரிவ்யூ நமக்கு லாஸ்ட் ஆயிரும். அதனை தொடர்ந்து சிக்கர் தவான் மனுஷன் பட்டையை கிளப்பிட்டார். மொத்தமாக 1 for 13 90 பாலுக்கே 96 ரன்கள் அடிச்சிருப்பார். சும்மா கிளி கிளின்னு கழிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கூட விராட் கோலியும் நம்பர் 3 இறங்கி பார்ட்னர்ஷிப்பில் போட்டு அவரும் சும்மா மாஸ்க் காட்டிட்டாரு. விராட் கோலி மொத்தமாக 6 for 76 பாலுக்கு 78 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே பொறுமையாக போனாலும் சும்மா மாஸாக ப்ளே பண்ணி ஸ்கோர்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ளே அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் நின்று கொடுத்தது அடுத்தடுத்தாக அந்த பேட்ஸ்மேனுக்கு ப்ளே பண்ண ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக விராட் கோலியை நம்பர் 4 இறக்கி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. ஸோ அப்படி எதுவும் இன்றைக்கி நடக்காமல் அவரை நம்பர் 3 வழக்கம் போல் இறக்கி அவரோட பெஸ்ட்டை வெளிக்காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு புது முயற்சியுமே அடுத்தடுத்தா இந்தியா எடுக்காமல் விராட் கோலியை நம்பர் 3 இறக்கினா ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதனை தொடர்ந்து ஸ்ரேயா சையர் லாஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் கூட சரியாக ப்ளே பண்ணல. இந்த ஒரு மேட்ச்சில் கூட மொத்தமாக 17 பால் ப்ளே பண்ணி வரும் 7 ரன்லேயே அவுட் ஆயிடுவார். இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதனை தொடர்ந்து கேஎல் ராகுல் மனுஷன் பட்டையை கிளப்பிட்டார் இன்றைக்கி. சிக்கர் தவான், கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாலும் கேஎல் ராகுல் ஃபைனலாக வந்து ஒரு மாசான பிளே, ஒன் டே மேட்சாக T20 மாதிரி ப்ளே பண்ணி ஒரு சூப்பரான ப்ளே கொடுத்துட்டு போனார். அவரோட ப்ளே தான் இந்தியாவை கடைசி நேரத்தில் ஒரு டாப் ஸ்கோருக்கு கொண்டு போய் நிப்பாட்டுச்சுனே சொல்லணும். மனுஷன் பட்டையை கிளப்பிட்டார். 3 for 6 52 பாலுக்கு 80 ரன்கள் அடிச்சிருந்தார். ஒரு சூப்பரான ப்ளே தான். கடைசி வரைக்கும் நின்று மனுஷன் ஒரு வருத்தனமான ப்ளேயை கொடுத்துட்டு இருந்தார். கடைசியாக கேஎல் ராகுல் மற்றும் ஜடேஜா கூட ஒரு நல்ல ஒரு ப்ளே கொடுத்துட்டு இருந்தாங்க. பால் பேட்டில் படலை அப்படின்னா கூட சிங்கிள்ஸ் ஓடி ரன்னோட ட்ரை பண்ணாங்க. ஸோ சூப்பரான ப்ளேன்னு தான் சொல்லணும். ஜடேஜாவும் ஒரு டீசெண்டான ப்ளே கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை இந்தியா ரொம்பவும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளே. 50 முடிவுக்கு 6 இழப்புக்கு இந்தியா 340 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. முக்கியமாக இன்றைக்கி பவுலிங் சைடில் நம்ம பும்ரா, ஷமி, குல்தீப் யாதவ், நவ்தீப் சைனி, அடுத்ததாக ஜடேஜா இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 300 ரன்னுக்குள்ளேயாவது சுருட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரோஹித், தவான், கோலி மற்றும் கேஎல் ராகுல் இவங்க 4 பேரோட பிளேயில் யாரோட பிளே இன்றைக்கி பெஸ்ட்டாக மாசாக இருந்துச்சு அப்படின்ற கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிரிக்கெட் அப்படி சொல்லணும் கூட தெரிஞ்சுக்கல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.